ராமன் சிரிக்கிற ராமன் சொல்லுங்க ஐயா இல்ல சார் இந்த சீசிங் ராய் வந்து வண்டி 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 சீசாரது இப்படி அதுன்னு சொல்ற மாதிரி இல்ல வண்டியை சீஸ் பண்ணி எடுத்து வரோம் சீஸ் பண்ணி எடுத்து நியூ கிட்டாத வண்டிகளை 2 வீலர் ஆட்டோ தி 4 வீலர் சீஸ் பண்ணிட்டு வரது ஆங்கிலத்துல அது வந்து ரவுடிங் இருந்தா போய் சீஸ் பண்ணிட்டு வர முடியும் அவங்க தகராறு பண்ணுவாங்க இப்ப ஒரு டீமா போய் பண்ணிட்டு வருவாங்க அதனால அந்த தொழில் பண்றதனால ராஜாங்கரே இவருக்கு பேருக்கு மேல இவருக்கு மூணு மனைவிகள் ஆந்திரால இருக்காரு அஞ்சு அஞ்சா பரவாயில்ல ஒரு தொலைக்காட்சியில போட்ட தொலைக்காட்சியில அஞ்சு மூணு சரி எப்படி இப்ப அவரு இல்லையே இப்போ அதான் அவரை இது பண்ணிட்டாங்க சரி சொல்லுங்க சார் பொதுவாக நம்முடைய நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் சில மனிதர்களுக்கு தான் செய்யக்கூடிய தொழிலை வைத்து புனை பெயராதாங்க புனே பேராக வைக்கணும் பீர் பீர் குடுக்க பீர் பேர் வச்சு அது ஒரு பேரை வைக்கிறாங்க இப்போ ஊர்னா ஊர் பேரை வச்சு ஒரு பேரை வைக்கிறாங்க அதே மாதிரி வெடி டீல் பண்ணிட்டாங்கன்னா வெடிக்குண்டு பேரை வச்சு புனி பேரை வைக்கிறாங்க புல்லெட்டு வைக்கிறாங்கன்னா புல்லட் பேரை வச்சு ஒரு புனே பேராக அட்டாச்மெண்ட் வைக்கிறாங்க அது வந்து அவங்களுடைய ஒரு அடையாளமாக பண்ணுறாங்க இன்றைக்கி கடந்த இருபத்தாறு ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நூற்றி நாற்பத்தெட்டு என்கவுண்ட் போட்டுருக்கிறாங்க பதிமூணு மாதத்தில் பதினேழு என்கவுண்டர் போட்டுக்கிறாங்க இந்த ரவுடிகளை வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் ரயில்வே கோச்சிங் ஏட்டி இருக்குல்ல கம்பர்ட் பண்ணுற ஏசி கோச்சா ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் தான் அதில் என்ன சொல்லுவாங்க ஏ கிளாஸ்னால் கமிஷனர் பார்வையில் இருக்கும் பி கிளாஸ்னால் இணையான பார்வையில் இருக்கும் சி கிளாஸ்னால் துணை ஆயனும் டிசி பார்வையில் இருக்கும் சரி இப்படி இந்த ரவுடிகள் எப்படி உருவாறாங்க ரவுடிகளை உருவாக்குறது யார் காரணம் இல்லை அவங்க பிறக்கும் போதே அவங்க இது பண்ணிட்டாங்களா இல்லை ரவுடிகளை உருவாக்குது இன்றைக்கி இன்றைக்கு உள்ள நிலை மேலே சென்னையில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் புறநகரில் முழுக்க முழுக்க லேண்டு டீலிங்கு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து தான் மிகப்பெரிய ரவுடிகளை சாம்ராஜ்யமான ஒரு நிலைப்பாட்டு இருக்கின்றது அப்படி ரவுடிகளை எப்படி உருவாக்குறாங்க இன்றைக்கி சிறைச்சாலையில் ரவுடிகள் இருக்கிறாங்க பிடிச்சு வைக்கிறாங்க சிறையில் இருந்து அவங்க வெளியில் உள்ள ஆட்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க ஏய் நான் வரக்கூடிய ஆள் வருவான் இத்தனை கூடி கொடு அது நீடி நீடி பண்ணாங்க சிறைச்சாலையிலேருந்தே செல்ஃபோன் வசதி சிறைச்சாலையிலேருந்தே டிவி வசதி எல்லா வசதிகளும் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் கடந்த மூன்று ஆண்டு காலமாக இது வந்து இந்தியாவிலே அதிகமாக அதாவது சிறைச்சாலை வந்து இன்றைக்கி அக்யூஸ்டுகளுக்கு மட்டுமல்ல மிகப்பெரிய ஜாம்பவங்களெலாம் அது ஒரு ஒரு கவசமான ஒரு நிலைப்படாச்சு ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன நாட்டுக்காக பாடுபட்டார்கள் ராஜாஜி காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் கூட இருந்தார் ஆனால் அந்த நிலைப்பட இன்னைக்குன்னு மூன்று ஆண்டு காலத்தில் முழுக்க 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 ஆட்சி அதிகாரத்தை என் கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி எம்ஜிஆர் வந்து உலகம் சுட்டு வாலிபன் எனக்கு தெரியும் உலகம் சுட்டு வாலிபன் படத்தில் நம்பியார் ஒரு சீனில் வருவார் வரும்போது அந்த பெட்டியை சொல்லுவார் பெட்டி உன்னுடையாக இருக்கலாம் அதில் உள்ள கோப்பு மக்களுடையது என்று எம்ஜிஆர் சொல்லுவார் அப்போது வரணும் அவர் வந்து அந்த சண்டை நடக்கும் வால் சண்டை நடக்கும் சண்டை நடக்கும்போது எம்ஜிஆர் கையில் வந்து அந்த ஆயுதங்கள் எடு எடு குத்து வாழிஞ்சொல்வார் ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்தவரை சினிமா படத்திலேயே கோலையை அடிப்பதில்லை அவர் விரணாக இருந்தாலும் இவர் சண்டை போடும்போது வால் கீழே வந்தால் வாழை எடுத்துக்கொள் வா மோதி வா என்று சொல்வார் அப்படிப்பட்ட புரட்சி புரட்சித்தலைவருடைய நல்லாட்சி ஜெயலலிதா அம்மாவுடைய நல்லாட்சியில் இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து மோசமான சூழ்நிலைக்கு காரணம் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் எங்கும் நிறைந்தான் இரண்டு இரவன் என்பது எங்க பதிலும் பெட்டிக்கடலும் கஞ்சா போதப்பூர்லூர் ரவுடிகள் ரவுடிகளிட வந்து முழுக்கனை தமிழ்நாட்டில் வந்து இன்னைப்பா சரி இன்னைக்கு ரவுடிகளை எங்கே போடுங்க ரைட் ஓகே ஆளும் அரசியலில் புகுந்து ரவுடிஷனுடைய பேக்கப் பேக்கப்பில்லை எவ்வளோ வ வர்த்தகிறது ஏன்னா எவ்வளோ மேற்று நடக்குது இதுக்கு என்ன வழி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இழு அதாவது என்கவுண்ட்ரு போடுங்க இன்றைக்கி அது நீங்கள் குற்றவாளிகளை பிடிச்சி நீதிமன்றத்தில் விட்டு அவங்கள உண்மையை வரவிழாச்சு ஒரு தண்டனை கொடுத்தால் ஓகே அவசர அவசரமாக சில வீரர்களை என்கவுண்டரில் போடும்போது அதில் பிறகு நட்சத்திர அந்தஸ்தரோட போலீஸ் அதிகாரி பாருங்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வால்டர் தேவாரம் விஜயகுமார் அவர்கள் சைலேந்தர் பாபவர்கள் இப்போ நாலாவது வரிசையாக நம்ம காவல்துறை ஆணையர் அருண் சொல்லிருக்காங்க மூர் அவர் இருந்தவரும் போலீஸ் இல்லேந்தர் பாபா அந்த காலம் இங்க இப்பதானே ஆமா அதுல என்னென்ன போ அருண் என்ன சொல்றாரு எங்க போலீஸ் அவர்களுடைய ஸ்டைலின் ரவுடிகளுடைய ஸ்டைல நாங்க இது பேசுவோம் இப்போ வந்து நம்முடைய இப்போ அந்த அருண் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அருண் ஐபிஎஸ் அவர் சொல்லா நான் அவர்கள் பாணியிலே பேசுவேன் அது தவறான வார்த்தை இல்லையா அவரை அப்ப என்ன அரசன் வா அவர் உங்கள்கிட்ட வர்றேன் அவர்கள் பாணியில என்ன என்ன பணி சொன்னது அவரு

இது மாதிரி நீங்க யா ரவு அதாவது பக்கா ரவடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் பின்பற்றல வந்து உட்காந்து இருக்காங்க சாதாரண சொக்கா ரவடிகளை பிடிச்சி நீங்க இந்த மாதிரி பண்ண என்ன அர்த்தமாகும் இப்போ அந்த காக்கா தப்பு நிறைய ஒரு நிறைய பேர் சொன்னார் திருவேங்கனை பள்ளியில் போனால் அவங்க அப்பா கஞ்சிக்கே இல்லாமல் இருக்கிறாருன்னு பண்ணுங்க ஆனா அதுக்குன்னு ஒரு வழிமுறைப்படுத்தி அவங்க மூலம் உண்மைகளை வரவழைச்சி பொண்ணுங்கிறது தப்பு எப்படி பண்ண முடியும் சட்டம் பண்ண சொல்லலையே இல்லையே பண்ண சொல்லலைதான் பண்ணுங்க பேசும்போது உண்மைதான் அங்கன்னு யாரையும் உயிரை எடுக்க முடியாது அது மாதிரி தான் சார் உச்சநீதிமன்றமே சில வழிகடன் சொல்லிருக்கு நீங்க எந்த உயிரை எடுப்பதற்காக இல்ல அவங்கள எம் அதாவது அதாவது நீங்கள் வந்து ஒரு கண்டிங்க அதே தடுத்து அவங்க தண்டனை கொடுங்க இப்போ குண்டர் குண்டர் சட்டத்தில் போடுறாங்க இல்லையா ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி உத்தரவின் பேரில் மாவட்ட கலெக்டர் ஆர்டர் போட்டால் அவங்களுக்கு குண்டாஸ் ஆனால் குண்டாஸில் போடுறது எல்லாரும் பாருங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னிலே மூணு நாலு மாதம் ரெட்டு இதெல்லாம் உடைச்சி எடுத்து வெளியில் வந்துடுறாங்க அப்போ திரும்பவும் குற்றங்கள் அதிகமாகாது அப்போ இந்த இப்போ கலாச்சாரத்தை ஒளிச்சு இறந்த உடனே ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு காய்க்கு சாராய் அவரில் படிக்கிறீங்களே அது எப்படி பிடிச்சிங்க அம்சா படைகளில் உலகத்தில் இருக்கிற மொத்த ரவுடிகளும் பிடிச்சிருக்கீங்களே இது எப்படி பிடிச்சிங்க அப்போ அதுவரை இந்த ரவுடிகளை நீங்கள் எப்படி பண்ணி எப்படி பார்த்துட்டீங்க அப்போ உங்களுக்கு தெரியாது ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு தெரியாதா ஆகவே மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு துறையில் ஒரு ஆட்சியாளர்கள் உங்களுடைய நிர்வாகத்தை நீங்கள் எப்படி பாடுகளோ அதே போல் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்தல் பெற்றிடம் மக்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்போ மக்களை பாதுகாக்க இல்லாமல் ரவுடிகளுடைய கைப்பால் இருந்தால் ஜனநாயக எப்படி ஒரு வளர்ச்சியான நிலைப்பாடு உருவாகும் கூடிய கருத்து அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கு உள்ள பேசுல அண்ணன் நம்ம மூணு பேரும் எல்லாருமே நான் சொன்னதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கரெக்ட் கரெக்டாக உள்ள ரூவில் இருக்குது நாடு முழுவதும் பாலியல் சீண்டல் போ நாளுக்கு நாலு பிள்ளைங்கள பெண் பிள்ளைகளை பெற்றவங்க இப்போ மடிகளை கட்டு போட்டு பள்ளிக்கூடத்தில் போனால் அப்படி வேலைக்கு அனுப்புனா அப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு கலகலப்பான ஒரு பதப்பட பதப்படப்பான ஒரு சூழ்நிலையில் உருவாயிடுச்சு அது மாதிரி வீடெல்லாம் இன்றைக்கி இன்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இங்கே பூட்டிக்கிட்டு இங்கே அடுத்துட்டு போய் வீட்டில் வந்தால் வீடு உங்கள் பேரில் இருக்குதா பூட்டு உடஞ்சிருக்கான ஆண்டுகளுக்கே வெளிச்சமான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது காரணம் என்றால் இந்த முறை முதலமைச்சர் அதாவது இன்றைக்கி ஜெயப்ளஸ் தொலைக்காட்சியில் நூற்றுக்கு நூறு சதவீதம் விவாதம் நடந்த அத்தனையுமே அரசுக்கு ஒரு கோரிக்கை தான் அதாவது கோரிக்கை என்ன இந்த தவறுகள் நடக்குது சுட்டி காட்டுறோம் இது ஏதாவது அரசாங்கம் அதை பார்க்கணும் என்ன நடக்குது எதுக்கு சொல்கிறாங்க ஒரு மணி நேரம் இன்றைக்கி காவல்துறையில் இன்றைக்கி இந்த என்கவுண்டர் மேட்டர்லாம் சொல்கிறோம்னா அதில் நிறை குறை எல்லாமே அலசி ஆராய்ந்து தான் அனலிஸ்ட் என்பது ஆனால் காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் செட் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் டிஜிபி இருக்கிறாங்க முதலமைச்சர் முதலமைச்சர் இதை வந்து இன்னுமே வந்து ரொம்ப மெத்தனமாக இருந்தால் தமிழ்நாட்டு எட்டு கோடி மக்களுடைய நிலைப்பாடு ஏன்னா மக்களுடைய நிலைப்பாடு என்ன கம்ப்ளீட்டாக பள்ளிக்கூடத்தில் போனால் பெட்டிக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு போதே கஞ்சா சாக்லேட்டு எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல போனாலும் ம மக்களுக்கு ஒரு நிம்மதியில்லாத ஒரு பயணமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது ஆகவே மக்களின் மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறைச்சாலைகளில் நிச்சயமாக அதை அரைச்சாலையாக அரைச்சாலையாக நீங்கள் ஆக்க வேண்டும் ஆன்மீக சிந்தனை நாட்டுக்கு பாடுபட்ட தேசத்தில் வரலாறுலாம் நீங்கள் போ கொடுங்க ஏன்னா சாதாரண ஒரு கைதி வந்து ஜெயிலில் போனால் அவங்க வெளியில் வரும்போது மிகப்பெரிய ரவுடிகளாக ஒரு சாதாரண ரவுடி வந்து எப்படி அரசியலுக்கு சேஃப்டிக்காக கட்சியில் சேர்றாங்க கட்சியில் சேர சேர பணம் கொஞ்சம் சம்பற பெரிய ரவுடி ஆகிறாங்க பெரிய ரவுடியான கவுன்சிலர் முதல் தலைவர்கள் எல்லா நிலைப்படுற போது அப்போ மக்களுக்கு என்ன சேஃப்டி இன்றைக்கி நீங்கள் ரவுடிகள் ரவுடிகள்னு சொல்கிறீங்க ரவுடிகளை உருவாக்குறது யார் காரணம் ஆனால் அதனால் இதெல்லாம் வந்து கடந்த இதுக்கு முன்னால் விட கடந்த இந்த மூன்று ஆண்டுகளில் இதெல்லாம் உச்சத்தில் இருக்குது ஆகவே மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மக்கள் சுபேட்சமாக வாழ வேண்டும் ஏற்கனவே நீங்கள் விலைகளை ஃபுல்லாக ஏற்றி மக்கள் வாழ முடியாத சுழலா தூரங்களை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் ரவுடிகளையும் நிறைய பிரச்சனைகளும் உருவாக்கும் போது மக்களுக்கு வாழ்க்கை கேள்விக்கு என்ன ஆகவே காவல்துறைகள் வந்து எப்படிப்பட்ட அண்ணன் ராஜராமன் சொன்ன மாதிரி காவல்துறையில் இருக்க கருப்பாடுகளையும் களைய வேண்டும் கலைந்தாலும் ராஜாராமையா அவர்கள் சொன்னார் காவல்துறை சிறப்புமிக்க அதிகாரிகள் தூக்கம் கிடையாது ஓய்வு கிடையாது குடும்பத்தோட ஒரு வீட்டு நிகழ்ச்சி கூட அதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி கூட அவங்கள போக முடியாத சூழ்நிலை அந்த துறை வந்து ஆனால் அது யாரோ சில கற்பனைகள் செய்கிறால் ஒட்டுமொத்த அந்த அந்த சமூகத்துக்கும் பாதிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை வருகின்றது இதையும் இப்போ வந்து முதலமைச்சர் இன்முகத்தோடு செய்து எதிர்காலத்தில் வந்து சட்ட ஒழுங்கை காக்க வேண்டும் ரவுடிகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு